சூப்பர் ஸ்டாருடைய லால் சலாம் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக சென்னையில் சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நடைபெற்றது. இதில் சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பீச் நம்ம எதிர்பார்த்ததை விட இதெல்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு தரமான சம்பவத்தை சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம அப்படியே அதை ரசித்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பேச்சு ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு இரங்கல் செய்தியோடு ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பித்தாங்க. என்னென்னா, என்னுடைய நண்பர் இசைஞான் இளையராஜாவின் மகள் பவதாரிணி அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க, என்னோடய ஆழ்ந்த இரங்கல்கள். அதன் பிறகு கேப்டன் விஜயகாந்த், கலைஞர் ஜெயலலிதா இருக்கும்போதே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், சிவப்புக்கு நிறைய அடையாளம் இருக்குது, அதை கம்யூனிஸ்ட் பயன்படுத்துவாங்க, வன்முறைக்கும் பயன்படுத்துவாங்க, புரட்சிக்கும் பயன்படுத்துவாங்க. சிவப்புக்கு பல அர்த்தம் இருக்குது. இதில் ஐஸ்வர்யா, அதாவது என்னுடைய மகள், புரட்சிக்காக அந்த சிவப்பு நிறத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த கதைக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மகள் சொன்னாங்க. அதுக்கு பிறகு விருதுக்காக நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு இது உண்மை கதைன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த கதையை வந்து நான் கேட்டேன். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தோட கதையை வந்து கேட்கறதுக்கே ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் அது உண்மை கதைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஸ்டோரியை வந்து கேட்டிருந்துருக்காங்க. ரஜினிகாந்தே இந்த படத்தை தயாரிக்கலாம், அவர்கிட்ட இல்லாத படமா, கோடி கோடியாக வச்சுருப்பாருன்னு நிறையா பேர் பேசிக்கிட்டாங்க. பாபா படத்துக்கு அப்புறமா நமக்கு ராசி இல்லைன்னு நிறுத்திட்டேன். நான் ஐஸ்வர்யா கிட்டே நானே அந்த கேரக்டரை பண்ணுறேன்னு சொன்னேன். நம்ம வாழ்க்கையில் நண்பர்கள் ரொம்ப முக்கியம். நண்பனுக்கும் எதிரிக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. எதிரி உள்ளே ஒன்று வச்சுருப்பான், அவன் பெரிய எதிரி ஆகிடுவான். எனக்கு ஒரு நண்பர் இருக்கார், எனக்கு ஜெயிலர் ஹிட்டு சமயத்தில் அந்த நண்பர் படம் பார்க்கறதுக்கு சொல்லி கேட்டார். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு கால் பண்ணேன், உண்மை சொல்லவா பொய் சொல்லவான்னு கேட்டார். 30% சந்தோஷம், 70% சந்தோஷம் இல்லைன்னு சொன்னார். எனக்கு வயிறு எரியுது, 3 முடிச்சில் இருந்து இப்போ ஜெயிலர் வரைக்கும் எந்த படம் ஹிட் ஆனாலும் உனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவார். அதுக்கு பிறகு உனக்கு மேடையில் பேசுகிறதுக்கு யார் இதெல்லாம் எழுதி தராங்கன்னு சொல்லி கேட்டார். அதாவது இப்படிலாம் கூட நண்பர்கள் வந்து இருப்பாங்க. மத நல்லிணக்கம் பற்றி இந்த படம் முக்கியமாக பேசியிருக்கு. மனுஷங்க சந்தோஷமாக இருக்கணும்னு தான் மதம் உருவாச்சு. இப்போ நான் தான் பெருசு, நீ தான் பெருசுன்னு வந்து பேசிக்கிறாங்க. எந்த மதத்தில் உண்மை இருக்கோ, நியாயம் இருக்கோ, அதுதான் சரியாக இருக்கும். ஷூட்டிங்காக திருவண்ணாமலை போனப்போ ஏவா வேலுவோட கெஸ்ட் ஹவுஸில் தங்கினேன். பூலோகத்தோட கைலாசம் திருவண்ணாமலை. இந்த படத்தில் செந்திலுக்கு நல்ல கதாபாத்திரம், அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. செந்திலுக்கு வந்து எப்போவுமே கவுண்டமணி அடிக்கடி கால் பண்ணுவார். அப்போது ஒரு தடவை ஷூட்டிங்கில் கால் பண்ணும்போது யார் ஷூட்டிங்னு கேட்டிருக்காரு. ரஜினி ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி செந்தில் வந்து பதில் சொல்லியிருக்காரு. ரஜினி ஷூட்டிங்னு செந்தில் சொன்னோடனே அவனே முழுசாக காமெடி பண்ணிடுவான், நீ எதுக்குன்னு கேட்டிருக்காரு. அதுமாதிரி காக்கா கதை, அதாவது இந்த காக்கா கழுகு கதை வந்து ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி ரஜினிகாந்த் அவர்கள் அங்கே பேசுவாங்கன்னு சொல்லி யாருமே நினைக்கல. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் சொன்ன அந்த கதை வந்து வேற மாதிரி போயிடுச்சு, இவர் வந்து விஜயை சொல்கிறாருன்னு போட்டாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. விஜய் உழைப்பால் இன்றைக்கி வேறு ஒரு உயரத்துக்கு வளர்ந்துருக்காரு. நான் பார்த்து வளர்ந்த ஒரு பையன் அப்படின்னா அது விஜய் தான். அப்படி இருக்கும்போது விஜய் வந்து எனக்கு போட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறது, எனக்கும் அது மரியாதை இல்லை, அவருக்கும் மரியாதை இல்லை. விஜயே சொல்லியிருக்காரு எனக்கு நான் தான் போட்டி அப்படின்னு. அதுமாதிரி நானும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னுடைய படங்களுக்கு நான் தான் போட்டி அப்படின்னு. காக்கா கழுகு கதையை வந்து விஜயை தாக்கி பேசினதான் எல்லோரும் தவறாக நினச்சிக்கிட்டாங்க. அது என்ன ரொம்பவே வந்து வேதனையடைய செஞ்சிச்சு. விஜய்க்கு போட்டி என்றைக்குமே விஜய் தான், ரஜினிக்கு போட்டி ரஜினி தான். இதை நாங்கள் ரெண்டு பேருமே சொல்லியிருக்கோம். விஜய் வந்து என் கண்ணு முன்னாடி வளர்ந்த ஒரு பையன். அப்படி இருக்கும்போது அவரை வந்து நான் எப்படி அந்த மாதிரி வந்து பேசுவேன், காக்கா கழுகு கதையில் அவரை வந்து காக்கா அப்படின்னு சொல்லி. விஜய்க்கு வந்து அப்போது 13 வயசு தான் இருக்கும். அப்போவே வந்து முதல்ல படிப்பில் கவனம் செலுத்துங்க, அப்புறம் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அறிவுரை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா பின் நாட்களில் தன்னுடைய கடின உழைப்பால் நடிகனாகி உயர்ந்து ஒரு பெரிய இடத்தை எட்டியிருக்காரு. இப்போது அரசியல் சமூக சேவைக்கும் அவர் வந்து வரவிருக்காரு. நான் எனக்கு விஜய் தான் போட்டின்னு சொன்னால் எனக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். விஜய் எனக்கு ரஜினி தான் போட்டின்னு சொன்னால் அவருக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். அதனால் ரசிகர்கள் வந்து தேவையற்ற மோதலை வந்து தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இப்போது அரசியலில் நிச்சயமாக அதுலேயும் வந்து வெற்றி அடையணும், சமூக சேவையில் அதுலேயும் வந்து அவர் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை வந்து வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கும் சேர்த்து சூப்பர் ஸ்டார் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீச்சை வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிய கூட்டு நமக்கு தோணின விஷயம் என்ன தெரியுமா? அதாவது என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தானே ஒன்று விஷயம் சொல்லுவாங்க, பொதுவாக நம்ம பெரியவங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டாருடைய இன்றைய ஸ்பீச்சை பார்க்கும்போது தெரியும்.
இது சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்க்கு மட்டும் நிகழ்வு ஏற்படுத்தலை, விஜய் அவர்களுடைய எல்லா ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஸ்பீச்சாக சூப்பர் ஸ்டாருடைய இந்த ஸ்பீச் வந்து அமைஞ்சிருக்கு. பல நாள் சண்டை, விஜய் ரஜினி ரெண்டு பேரை பேரை வச்சு யார் யாரோ இஷ்டத்துக்கு சோசியல் மீடியாவில் பயங்கரமான சண்டையை வந்து கிளப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் என்னுடைய தம்பி, நான் பார்த்து வளர்ந்த பையன் அப்படின்லாம் சொல்லி ரொம்பவும் மனசார அப்படியே உதட்டிலேருந்து சொல்லாமல் உள்ளத்துலேருந்து ஒவ்வொரு வார்த்தையும் பயன்படுத்தி சூப்பர் ஸ்டார் பேசியிருக்காரு. அதுமாதிரி பாராட்டுறதுல விஷ்ணு விஷால் அவர்களை பாராட்டினதாக இருக்கட்டும், அவர் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆக்டர், ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டு, ஒவ்வொரு திங்ஸையும் அனலைஸ் பண்ணுறதுல அவர் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கார் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அது மாதிரி ரிலீஜியனை பற்றி, ஹிந்துவிசத்தை பற்றி, பகவத்கீதையை பற்றி சூப்பர் ஸ்டார் சொன்ன அந்த கோட்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி ஏஆர் ரஹ்மான் அவர்களை பற்றி சொல்லும்போது, ரோபோ சிவாஜி படம்லாம் பார்த்ததுக்கப்புறம் கூட அந்த படங்களை பற்றி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் என்கிட்ட பெருசாக பேசலை. ஆனால் லால் சலாம் பார்த்துட்டு என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினார். ஐஸ்வர்யாவுடைய ஒர்க்கை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அவர் சொன்னார், நான் இதை வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணல ஐஸ்வர்யாட்டேன்னு சொல்லி சொன்னார். அவருடைய பாராட்டே போதும் இந்த படம் வந்து எவ்வளோ நல்லா உருவாகிருக்கு அப்படிங்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா அந்த படத்தை பற்றி என்கிட்ட சொன்னாங்க, இது நேஷ்னல் அவார்டு வாங்கும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போவே நான் பேக் அடிச்சிட்டேன். நான் வந்து அவார்டுக்கு அகெயின்ஸ்டான ஆள் கிடையாது, ஆனால் ரிவார்ட்ஸு டப்பு இதுவும் வேணும். ஆனால் கதையை கேட்டதுக்கப்புறம் பண்ணலான்னு நான் வந்து நினச்சேன் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சூப்பர் ஸ்டார் தான் எப்படி இந்த படத்துக்கு உள்ளே வந்தேங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்த படத்துடைய கதையை நிறைய ப்ரொடியூசர்கிட்ட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் கொண்டு போயிருக்காங்க. அவங்க ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அப்படி இல்லாட்டி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு டிலே பண்ணாங்க. ஃபைனலாக தமிழ்குமரன் வந்து அதை கேட்டு ஓகே சொன்னார். அதே டயத்தில் நான் வந்து மொய்தீன் பாய் கேரக்டர் வந்து பண்ணுறதா இல்லை, ஏன்னா அது ரொம்ப எம்டியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. விஷ்ணு விஷால்கிட்ட கூட நான் சொன்னேன், இதை வந்து ஒரு பெரிய ஸ்டாரு அல்லது ஒரு புது பர்சன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நானே முடிவு பண்ணேன், இந்த கேரக்டரை நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாட்டை வந்து நான் சொன்னேன். ஐஸ்வர்யாட்டை வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் ஃபேஸில் இல்லை, ஆனால் நான் வந்து இதை பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப வந்து சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட்டு, இப்போ பேசப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் லால் சலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு படமாக வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. பிப்ரவரி 9ஆம் தேதி திரையரங்கத்துக்கு போய் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருக்க போகுது. சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக திரையுலக ரசிகர்கள், சினிமாவை ரசிக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான படமாக இருக்க போகுது அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. ஏன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிட்டாங்க, இது வந்து மகளுக்காக பண்ண படம் கிடையாது, ஸ்கிரிப்டை கேட்டு தான் அப்பா அந்த படத்தில் பண்ணுறதுக்கு வந்து ஓகே பண்ணாங்க அப்படிங்கிறத ஐஸ்வர்யா அவர்களும் சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டாருடைய ஸ்பீச்சே இவ்வளோ மரண மாதம் இருக்குது அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா அவர்களுடைய பேச்சு சூப்பர் ஸ்டாரையே வந்து கண்கலங்க வச்சுருக்கு. சூப்பர் ஸ்டார் தன்னுடைய கண்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைக்கிற அளவுக்கு ஒரு பேச்சை வந்து ஐஸ்வர்யா அவர்கள் பேசியிருந்தாங்க. அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு சூப்பர் ஸ்டாருடைய இந்த ஸ்பீச்சில் நீங்கள் ரொம்ப ரசித்த விஷயம், உங்களை மிகவும் நெகிழ வைத்த விஷயம், நீங்கள் ரொம்ப சே என்ன ஒரு வார்த்தைடா அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொன்னதில் எந்த விஷயத்தை அவ்வளோ ரசிக்கிறீங்க இந்த பேச்சில் அப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.